ஜெர்மனியில் டச் கிரிக்கெட் யூனியன் பெருமையுடன் வழங்கும் சாம்பியன் லீக் கிரிக்கெட் C20. நான் வேம்படி மாலை உயர்தர பாடசாலையில் கல்வி கேட்கின்றேன். எனது பெயர் கேதாயினி விஷ்ணுகாந்தன். இங்கிலீஷ் மீடியத்தில் நான் 9A பருவத்தை பெற்றுள்ளேன். நாங்கள் இவ்வளவு பேரும் 9A பருவம் பெறுறதுக்கு முக்கியமான காரணமாக இந்த பாடசாலை அதிபர், உபாதிபர், ஆசிரியர்கள், பாடாசிரியர்கள் அனைவருமே நமக்கு உறுதுணையாக அமைந்துள்ளனர். அவர்களுக்கு தான் நாம் அனைவரும் முதற்கட்ட நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நாம் கீழுள்ள பிரிவர்களை பெற்றுள்ள போது நம்மை ஊக்கப்படுத்தியது நமது ஆசிரியர்களே அவர்கள். நான் உயர்தரத்தில் உயிரியல் பிரிவை தெரிவு செய்துள்ளேன். வருங்காலத்தில் டாக்டர் ஆக வருவதுதான் எனது அம்பிஷன் உள்ளது. நான் அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் செய்வேன். நான் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் ஓலெவல் பரீட்சையில் சித்தி 9A சித்தியை பெற்றுள்ளேன். எனது பெயர் வைஷ்ணவி லோகநாதன். எனது இந்த சித்திக்கு காரணம் எனது பாடசாலை ஆசிரியர்களும் மற்றும் நமது நண்பர்களும் பல்வேறு விதத்தில் நமக்கு உதவி செய்துள்ளனர். நமது ஆசிரியர்கள் பல்வேறு விதத்தில் நமக்கு பயிற்சிகளை வழங்கி எங்களை ஊக்கப்படுத்தினார்கள். எனவே நமது மாணவர்கள் சார்பாக அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தற்பொழுது உயிரியல் பிரிவில் கல்வி கற்று வருகின்றேன். ஏஎல்லில் நல்ல ஒரு சித்தியை பெற்று நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நேற்றைய தினம் வழியாகிய காப்போத்த சாதாரண பரீட்சையிலே எமது கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் 50 பேர் 9A சித்தியை பெற்றிருக்கிறார்கள். அத்தோடு சிறந்த பெறுபவர்களை சித்தியினை 49 மாணவர்களும் பெற்றிருக்கின்றார்கள். சிறந்த பெறுபேற்றை இந்த பெறுபேறின் அடிப்படையிலே எமது கல்லூரி நல்லதொரு சிறந்த பெறுப்பேற்றை பெற்றுக்கொண்டுள்ளது. இந்த பெறுப்பேற்றுக்காக சகல வழிகளையும் ஒத்துழைப்பு வழங்கிய எமது கல்லூரியின் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சிறந்த பெறுப்பேற்றை பெற்றுக்கொண்ட எமது மாணவிகளுக்கு நான் மிகச்சிறந்த வாழ்த்துக்களையும் இறை ஆசையையும் அவர்கள் தொடர்ந்து எதிர்காலத்திலே நல்ல நிலையிலே அடைவதற்கு உயர்ந்த பெறுபேறுகள் பெற்று உயர்தரத்திலே உயர்ந்த பெறுபேறுகள் பெற்று வாழ்க்கையிலே உயர்நிலையை எட்டுவதற்கு மீண்டும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எமது கல்லூரியிலே பரீட்சை எழுதிய மாணவர்கள் அனைவரும் காபோத உயர்தரத்தை கற்றுக்கொள்வதற்கு தகுதியடைந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இந்த இடத்திலே தெரியப்படுத்துவதோடு அனைத்து மாணவர்களும் உயர்தரத்தை கற்றுக்கொள்வார்கள், 100% சித்தியினை பெற்றிருக்கின்றார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். எனது பெயர் ஸ்ரீஸ்கந்தராஜா விவேகா. நான் 2018 நடந்த ஓஎல் எக்ஸாமில் 9A எடுத்தினான். எனது பெற்றோர்களும் எனது குடும்பத்தர்களும் எனது ஆசிரியர்கள் அதிபர் எல்லாரும் எனக்கு ஊக்கமளித்தவர்கள். எதிர்காலத்தில் ஒரு மருத்துவ வரது தான் என்னுடைய ஆசை கனவு. வணக்கம். என்னுடைய பெயர் சந்தோஷி அமுதலிங்கம். நான் ஜாலி இந்து மகளிர் கல்லூரியில் தமிழ் மீடியத்தில் படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இப்போ கடந்த 2018 மாற்ற காப்போதா சாதாரண பரீட்சை இந்த பெறுபிறல் 9A. எனக்கு நான் இந்த ஒரு நல்ல ரிசல்ட்ஸை பெறுறதுக்கு காரணம் என்னுடைய முதல்ல என்னுடைய அம்மா, அடுத்தது எனக்கு இப்போ ஊக்குவிச்சு அழைத்து கொண்டு வந்த என்னுடைய ஆசிரியர்கள், இவர்களால் ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்கிறேன். என்னுடைய எதிர்கால லட்சியம் வைத்தியராக வருவது தான். நான் இன்னும் முயற்சியை தொடர்ந்து அந்த லட்சியத்தை அடைவேன். என்னுடைய பாடசாலைக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் நான் பெருமையை சேர்ப்பேன். நன்றி. வணக்கம். நான் நிஷா விஜயகுமார். நான் யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் தமிழ்மொழி மூலத்தில் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ நடந்த 2018 ஜிசிசி ஓஎல்ல எனக்கு 9A பெறுபேறுகள் வந்திருக்குது. இதுக்கு காரணம் எனக்கு ஸ்கூலில் ஆசிரியர்கள் செய்த ஒவ்வொரு பங்கு பெற்றவர்கள் அவர்களுடைய ஊக்குவிப்புகள்தான். அவைகளுக்கு நான் முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். அடுத்தது என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றிகள். அதே மாதிரி என்னை ஊக்குவிச்ச என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். அதோடு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி தொடர்ந்து எல்லையும் படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து ஸ்கூலுக்கும் நல்ல மதிப்பை கொடுப்பேன் எதிர்பார்க்குறேன். என்னுடைய எதிர்கால லட்சியம் வந்து மருத்துவவாறு தான். அதுக்காக நான் இந்த முயற்சியை செய்வேன் என்று எதிர்பார்க்குறேன். நன்றி. வணக்கம். நான் இந்து மகளிர் கல்லூரி அதிபர். எமது இந்து மகளிர் கல்லூரியில் 4 மாணவிகள் 9A சித்திகளையும்
பதிமூன்று மாணவிகள் எட்டு ஏச்சித்திகளையும் பெற்றிருக்கிறார்கள். அதேவேளை ஏழு ஏச்சித்தி, ஆறு ஏச்சித்தி, ஐந்து ஏச்சித்திகள் என பல்வேறு வகை அடிப்படையில் மாணவருடைய சித்தி வீதங்கள் அமைந்திருக்கிறது. ஆனால் இன்னும் கூடுதலாக சித்தி வீதங்கள் பெற்றிருக்க வேணும். மாணவிகள் இந்த சித்தி வீதங்களை சித்திகளை பெற்ற மாணவிகளை இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.